Hi friends, welcome to Spice Life Canada channel. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா please subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கிறிஸ்மஸ் vlogங்க. ஆமா கனடால எங்க வீட்டை நாங்க எப்படி டெக்கரேட் பண்ணோம் and அதுக்கு அப்புறம் ஒரு எண்ட்ல கிறிஸ்மஸ் ஹோம் டூர் மாதிரி ஒரு குட்டியா ஒரு செக்ஷனும் ஆட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க இங்க பாக்குறது நாங்க எப்படி இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் எவ்ரி இயர் முடிஞ்ச உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பின்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி குஷன்ஸ் அண்ட் பில்லோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய bagsல போட்டு ஸ்டோர் பண்ணிருக்கேன். சோ இப்போ இதெல்லாம் நாங்க பேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து லிவிங் ரூம்ல எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கோம் இப்போ. அண்ட் பொறுமையா இப்போ ஓபன் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் எடுத்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் என் ஹஸ்பண்டும் சன்னும் சேர்ந்து பண்ணுறாங்க. நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ ஈஸியாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நம்ம வந்து செட் பண்ணிட முடியும். இதெல்லாம் குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கங்கே ரூம்லலாம் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போது ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ப்ரீ லிட் ட்ரீ தான். அண்ட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீனோட ஹைட் 7.5 feet. ஸோ இது வாங்கி கொஞ்சம் வருஷமாச்சு. ஸோ இப்படியே அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நிறைய வருஷங்களுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் ஒரு 5 minutesக்குள்ளே கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நம்ம பிரித்து செட் பண்ணியாச்சு. இனி நம்மளோட பெரிய வேலை என்னென்னா இதை வந்து டெக்கரேட் பண்ணுறது தான். ஸோ அதையும் பார்க்கலாம். நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி காட்டுறேன். இது பாருங்கள், இப்போ ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணி லைட்டு போட்ட உடனேவே பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு இது இவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக இருக்குது. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது லைட்டினோட செட்டிங்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பின்ஸ் இப்போ காட்டணும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ எல்லாம் எடுத்து பிரித்து கடைப்பரப்பி தரையில் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இதெல்லாம் இனி எடுத்து மாட்ட வேண்டியது தான். ஸோ இந்த வாட்டி தீம் பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு மாத்திரம் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து ரெட்டும் ஆட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு மாறி மாறி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இப்போது ஒரு ஆர்னமெண்ட்டாக எடுத்து மேலே இருக்கிறதெல்லாம் ஹஸ்பண்ட் மாட்டிகிட்ருக்காங்க. ஹைட்டு ஜாஸ்தி, அதனால் வந்து நான் சன் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மாட்டிகிட்ருக்கோம். இந்த ஆர்னமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து எஸ்பெஷலி கனடாவில் பாக்ஸிங் டே சேலில் இல்லை பிளாக் ஃப்ரைடே சேலில் வாங்கினது தான். அண்ட் ஸ்டோர்ஸ் எந்தெந்த ஸ்டோர்ஸில் வாங்கினது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து மைக்கேல்ஸ் அப்படின்ற ஸ்டோர்லேயும் பாம்பே அப்படின்ற ஸ்டோர்லேயும் வாங்கினது. இங்கே எங்களுக்கு வந்து பாம்பே அப்படின்ற ஸ்டோர் ஒன்று இருந்துச்சு, போரிங் அண்ட் பாம்பே. ஸோ இப்போ ரீசெண்டாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் அது வீடியோ ஆக்சுவலி போட முடியல. பட் மைக்கேல்ஸ்னோடது நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் அதை, இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்ட்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் கெனடியன் டயர்லேயும் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரீ டாப்பர், அந்த டாப்பில் இருக்க ஐதர் ஸ்னோ ஏஞ்சல் வைப்பாங்க இல்லை பிக் ஸ்டார் வைப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து டோட்டலாக எல்லாம் முடிச்சுட்டு ட்ரீ டாப்பராக இந்த ஸ்டார் வச்சுருக்கோம். இது ஸ்னோ ஃப்ளேக் ஆர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் எங்களோட ஃபைனலாக கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ண உடனே இருக்க லுக். இந்த வாட்டி இந்த மாதிரி சிம்பிளாக சில்வர் அண்ட் கோல்டு அண்ட் ஒயிட் இது மாத்திரம் வச்சு பண்ணியிருக்கேன். பட் நான் சம்டைம்ஸ் வந்து அதனால தான் இந்த சேலெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருது. ஏன்னா நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஸோ இன்னொரு வருஷம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வேறு மாதிரி கலர்ஸ் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் மாதிரி இருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாம்பேயில் 70% வரையிலும் ஆஃபில் இருந்தப்போ நான் எடுத்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபயர் பிளேஸ், அதனோட அந்த மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மேண்டில் பீஸ் எப்படி டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த க்ரீன் கார்லண்ட் மாதிரி வாங்கி அதுக்கப்புறம் தனியாக இந்த ரெட் கலர் கோல்ட் கலர்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கி அதில் வந்து குத்தி வச்சுருக்கோம். அண்ட் இப்போ வந்து என் சன் வந்து இந்த ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்ருக்காரு. இந்த ஸ்டாக்கிங்ஸ் மாட்டுறதுக்குன்னு இந்த மாதிரி பீசஸ் விற்கும் பாருங்கள், இந்த டீர் இந்த ஸ்னோ ஃப்ளேக் மாதிரி அந்த ஹுக் இருக்கிறது. ஸோ அதை வாங்கி அப்படி நம்ம வச்சுட்டு அதில் ஸ்டாக்கிங்ஸ் மாட்டிடலாம். இப்போ இந்த குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பார்த்தது பாருங்கள், அதை வந்து குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காரு. So idu pathina oru room liyum naanga vandu kondu poi nammaloda night table pakkathla vechiruvom. Ipo entrance la irundhu nama veeda eppadi decorate pannirkom paakalam. So entrance and the wreath maatirundhom door la enter aanone foyer la pathina inda table set panni anga inda crib nativity set appdin vaanga parunga and kudil adella vechu set pannirkom. So adhaan paathittu irkeenga adu pakkathiley oru kutti colorful Christmas tree onna vechirukom. So apparama ungalku indha lights ella off pannittu night dark la eppadi irukum appadinum kaatren. So indha nativity set yarkaad theriyum appadina idha the Bombay store la dhaan eduthathu romba pretty ana oru set adu parunga. Ippo lights ella off pannittu veru indha LED lights matram potittu எப்படி இருக்குன்னு இந்த கோல்ட் கலர் கோன் மாதிரி இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா மைக்கேல்ஸில் லாஸ்ட் இயர் எடுத்திருந்தேன் பாக்ஸிங் டே சேலில். அண்ட் வாஸ்லெல்லாம் குத்தி வச்சுருக்க அந்த ஸ்டாக்ஸ் ஜஸ்ட் க்ரீன் ஸ்டாக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கேல்ஸில் தான் ஜஸ்ட் $2 அந்த மாதிரிலாம் எடுத்திருந்தது. இப்போது அந்த ரெயிலிங் ஸ்டேர்ஸ் மேலே போகிற அந்த ரெயிலிங் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இது வந்து இந்த கார்லன்ஸ்ன்னு விற்கும் பாருங்கள், அதை வந்து வாங்கி சுற்றி விட்டு எல்இடி லைட்ஸ் எல்லாம் வச்சு சுற்றியிருக்கோம். அண்ட் அப்போ அங்கங்கே அந்த ரெட் போஸ் இல்லை அந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் குத்தி விட்டுட்டா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ்லேருந்து டெக்கரேட் பண்ணியிருக்க லுக்கு. அண்ட் டோர் என்ட்ரன்ஸ் டோரும் தெரியுது பாருங்கள், வெளியில் வந்து ரீத் வித் எல்இடி லைட்ஸ் அங்கேயும் மாட்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அவுட்டோர்னோட டெக்கரேஷன்ஸும் காட்டுறேன். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்கிறது லிவிங் ரூமில். ஸோ லிவிங் ரூம் டைனிங் ஏரியா இதனோட டெக்கரேஷன்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய யூஸ்வலாக வச்சுருக்க அந்த ஃப்ளவர் வாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் க்ரீன் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் சில்வர் கலர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளாரல் செக்ஷனில் கிடைக்கும் மைக்கேல்ஸில். ஸோ அங்கேருந்து அதெல்லாம் வாங்கி இந்த வாஸோடையே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவாக இருக்கும். அண்ட் இந்த ஆர்னமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி இந்த கிளாஸ் ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னமோ கிறிஸ்டல் மாதிரி அது வந்து அந்த லைட்டுக்கு அழகாக வந்து ஷைன் ஆகுது அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்ரிலிக் தான், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான். ஸோ அதுவே பாருங்கள் அந்த லைட்டில் எவ்வளோ அழகாக அது வந்து ஒரு ஷைன் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இது மாதிரிலாம் வாங்கி மாட்டும்போது ரொம்ப அழகான ஒரு லுக் நம்மளுக்கு தந்துடுது. இது லிவிங்கோட கவுச் அதெல்லாம் இருக்க ஏரியா. ஸோ காஃபி டேபிள் வந்து சிம்பிளாக எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்னோ க்ளோபும் ஒன்று வாங்கி சாண்டா ஸ்னோ க்ளோப் அதில் மியூசிக்கும் வரும் அதுவும் வாங்கி ஒரு ஒரு சில்வர் கிறிஸ்மஸ் ட்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி இந்த கிளாஸ் ட்ரே பார்த்திங்கன்னா காஃபி டேபிள் மேலே இருக்க கிளாஸ் ட்ரே அந்த ஃப்ளவர் வைஸ் எல்லாமே வந்து ஹோம் சென்ஸில் எடுத்தது. என்னோடய ஹோம் சென்ஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை முடிச்சுட்டு இன்னி ஒரு சைட் டேபிளுக்கு வந்திருக்கோம். அதுலேயும் ஒரு சின்ன ஒயிட் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ தான் அது, அதை வச்சு அதில் ரெட் கலர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ கவுச்சை நம்ம எதுவும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி குஷன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஒயிட்டில் இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் மாதிரி சின்ன கல்லுங்க வச்சது. ஸோ அதை வச்சு கவுச்செல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. அந்த ஒயிட் பில்லோஸ் எல்லாமே போரிங் அப்படின்ற ஸ்டோரில் எடுத்தது. ஸோ இதுதான் ஓவரால் லிவிங் ரூம்னோட ஒரு லுக். அடுத்து நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா. இந்த டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா 6 சீட்டர் டைனிங் டேபிளுங்க. ஸோ அதை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். First, in the centerpiece create பண்றதுக்காக ஒரு table runner full-ஆ நடுவுல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த center candle piece with அந்த pine leaves and அந்த red color flower இருக்குறது வாங்கியிருந்தேன். அது வெச்சிருக்கேன். அதுல நடுவுல பெரிய ஒரு LED candleம் வெச்சிருக்கேன். சோ இந்த center piece பாத்தீங்கன்னா Bed Bath and Beyondல வாங்குனது. அதுக்கப்புறம் அதனோட ரெண்டு சைடுலயும் திருப்பியும் பாத்தீங்கன்னா LED lights வெச்சு just placemats adum vandu the Christmassy placemats parunga the gold color and white color adula vechu LED lights vechiruken in the corner la pathina konja LED lights candle stands and Christmas painting Santa Claus painting idella vechu and the corner you decorate panni vechiruken. இப்போ நைட்ல கேண்டில் லைட் டின்னர் மாதிரி சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு தீமுக்காக லைட்ஸ் எல்லாம் இல்லாம உங்களுக்கு காட்றேன் எப்படி இந்த டைனிங் டேபிள் செட்டப் இருக்கு அப்படினு. Next நம்ம பார்க்க போறது family room. Family roomல தாங்க இந்த fireplace எல்லாம் வெச்சிருக்கோம். இங்க கனடால கண்டிப்பா எல்லா வீட்லயும் mostly வந்து fireplace இருக்கும் and அது நாங்க யூஸும் பண்ணுவோம் இங்க இருக்க குளிருக்கு. சோ அந்த mantel piece வந்து எப்படி டெக்கரேட் பண்றோம் அப்படிங்கறதை காட்டியிருக்கேன். இந்த ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்க அந்த ஹூக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெயின்டியர்லாம் இருக்கு பாருங்க கல்லு வெச்சது இந்த ஸ்னோ ஃப்ளேக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா kitchen stuff அப்படிங்கற ஸ்டோர்ல எடுத்துறேன். நான் एक्चुअली எல்லாமே எங்க எடுத்தேன் அப்படிங்கிறது நான் வந்து ஸ்டோர்ஸ் பேர் சொல்லிட்டு இருக்கேன் so that இங்க இருக்கவங்களுக்கு அது வந்து யூஸ்புல்லா இருக்கும். ஏனா very good dealsல நான் வந்து எடுத்தது. கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா பாக்ஸிங் டே சேல்ல கண்டிப்பா இந்த ஸ்டோர்ஸ்ல போய் நீங்க வாங்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததா ஃபேமிலி ரூம்லயே இருக்க ஒரு TV table பக்கத்துல இருக்கு டேபிள் அதை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு பாக்குறீங்க. சோ just candles வெச்சு and நார்மலா இருக்க வாஸ்லியே நான் இந்த மாதிரி florals பாருங்க அது இந்த white silver வெச்சு florals and green வெச்சு red சேர்த்து இருக்க florals வெச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து Advent calendar இல்ல Christmas countdown calendarனு kids enjoy பண்ணி இது ஒரு ஒரு நாளா மாத்திட்டு கிறிஸ்மஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இது வந்து கிச்சன்ல இருக்க ஒரு சின்ன டைனிங் ஏரியா பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் இது மேல ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வெச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கூடவே சாக்லேட்ஸ் எல்லாம் வெச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். இதா ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா இது என்னோட டாட்டரோட ரூம். சோ அவங்களோட அந்த கலர் ஸ்கீம் பாத்தீங்கன்னா அந்த டர்காய்ஸ் ப்ளூ ரெட் அண்ட் ஒயிட் இந்த கலர் ஸ்கீம்ல தான் அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நைட் டேபிள் மேல இதே மாதிரி ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணி அதே கலர் ஸ்கீம்ல உள்ள கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க அண்ட் குஷன் மாதிரி பில்லோவும் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கார்னரை அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்க ரூம்ல இருக்க இதே மாதிரி கவுண்ட் டவுன் பண்ற ஒரு போர்டு தான். இது வந்து மேக்னெட்டிக் போர்டு. ஸோ அதுவும் இதுவும் மைக்கேல்ஸ்ல தான் எடுத்தது. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரூம்ஸ்னோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் லுக்கு. மற்றபடி மற்ற ரூம்ஸ்லலாம் வந்து குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி இதனோட சன்னோட ரூம் அது மாதிரி குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவரோட கிறிஸ்மஸ் ட்ரீ அவர் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு. இது வந்து இன்னொரு ரூமில் இருக்க சின்ன ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்போ வாங்க அவுட்டோர் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இது ஸ்னோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் இப்போ வந்து ஸ்னோவெல்லாம் நல்லா எல்லாம் மெல்ட் ஆகி ஃபுல்லாக மெல்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ நைட் வியூ காட்டுறேன். இது சாண்டா கிளாஸ் ஷூஸ் மாதிரி ஸோ லைட்டட் ஷூஸ் ஸோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸை அண்ட் என்ட்ரன்ஸ் ரெயிலிங் இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்க ஒரு ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணது அண்ட் இந்த டீர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த ஷாப்பிங் விலாக்லலாம் காட்டியிருப்பேன் கெனடியன் டயர்லலாம் எடுத்தது. இது இதுவும் அந்த கேண்டி கேன்ஸும் பார்த்திங்கன்னா கெனடியன் டயரில் எடுத்தது தான். ஸோ இதுதான் எங்களோட ஓவரால் அவுட்டோர் லைட்டிங்கோட லுக். இதுதான் ஃபுல்லாக அவுட்டோர் அண்ட் இன்டோர்னோட Christmas decorations in the varshatukaanadhu. So in the video ungalku pidichirukku nu nenikiren. Pidichirundha please subscribe panni like, share and comment pannunga. Thanks for watching and Merry Christmas.